हाय वेलकम टू रम्स किचन इनके रम्स किचन मटन कुरुमा एप्डी पन्रदन पाकलांगे इदु आर्डिनरी मटन कुलम मादरी इल्लामा कुंज डिफरेंटा इरुकुं एप्पियों नम्म ओरे मारी समेकरत्तुकु इदु नींगे वंदु डिफरेंटा ट्राई पन्नी पाकलां इदु इडली दोसेक्कु दांगे नल्ला इरुकुं एंग अम्मा वोड फेवरेट डिश वांगे इदु एप्डी पन्रदन पाकलां अदुक्कु मुन्नाडी रम्स किचने मरक्कामा सब्सक्राइब पन्निडुंगे इदुक्कु कोत्तमल्लि तूल दांगे मेन அம்மா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கொத்தமல்லியை கையில் அரைச்சி செய்வாங்க அது இன்னும் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொத்தமல்லி தூள் தான் எடுத்துகிட்ருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுறதுக்காக பட்டை லவங்கம் ஏலக்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கசகசா சோம்பு பட்டை லவங்கம் இது மசாலா இருக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில்லை கொத்தமல்லி சின்ன வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன் பச்சை மிளகா இதுக்கு வந்து மிளகாய் தூள் கிடையாதுங்க பச்சை மிளகா தான் அதனால ஒரு 10 பச்சை மிளகாய் வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் கெட்டி தயிர் ஒரு கப் ஃபுல்லாக கெட்டி தயிர் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிற பட்டை லவங்கம் ஏலக்காவை போடுறேன் இது வெடித்ததுக்கப்புறம் நான் கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நான் நல்லா கழுவி வச்சுருக்கிற மட்டனை இது கூட போடுறேன் நான் ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துகிட்ருக்கேங்க மட்டன் எப்பயுமே கொஞ்சம் வேக லேட்டாகும் இல்லையா ஸோ அதனால் மட்டன் குழம்புக்கு எடுத்த உடனே மசாலா வந்து போடக்கூடாது முதல்ல மட்டனை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க மசாலா போடணும் பொதுவாகவே நான்வெஜ்ஜு எதாக இருந்தாலும் கவுச்சு வாட வராமல் எப்படி சமைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் எண்ணெயில் போடும்போது அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நீங்கள் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ இதில் மஞ்சத்தூள் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் நான் எல்லா நான்வெஜுக்குமே யூஸ்வலாக சேர்ப்பேங்க குளிர்ச்சி ப்ளஸ் சாஃப்ட்னஸ் நெக்ஸ்ட்டு வடகம் இது ஆப்ஷனல் இருந்தால் போட்டுக்கலாம் நான் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுறேன் அதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் கசகசா சூம்பு பட்டை லவங்கம் இதை மட்டும் நான் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் தேங்காவை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வருது எண்ணெய் வந்து நல்லா மேலே தெரியுது இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம் கேஸ் போயிடுச்சான்னு பார்க்குறேன் மட்டன் வந்து ஒரு 60-70% வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இது கூட தனியாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குருமா உங்களுக்கு எத்தனை அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி குருமா கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி வந்து மட்டனில் போட்டிருக்கோம்
ஸோ பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து வருது. இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க, இது ஓப்பனில் தான் இருக்கணும். இல்லைனா வந்து என்னாகும் அப்படின்னா, மூடி வச்சதுன்னா இது வந்து பொங்கி வந்துடும். ஸோ அதனால் ஓப்பனில் தான் இருக்கணும். காரம் செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் இன்னொரு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. கடைசியாக நம்ம இப்போது தயிரை சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ அகைன் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். வாவ், சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குருமாவை இந்த மாதிரி தோசை மேலே சுட சுட ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா உள்ளே போய்கிட்டே இருக்குங்க. எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.